ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்தி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குட் டிஎன்பிஎஸ்சி சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் நாட்டுப்புற நடனங்கள், ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு பாரம்பரிய நடனம் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, அதற்கான ஷார்ட்கட்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பஞ்சாப் பங்க்ரா, இதை எப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது பங்கு, சரியா பங்காளி சொல்லுவீங்களா, பங்கே பஞ்சத்தில் தான் இருக்கார், பங்கே பஞ்சத்தில் தான் இருக்கார், பங்கே பஞ்சத்தில் தான் இருக்கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஜம்மு மற்றும் காஷ்மீர், இதில் வந்து தும்ஹால், இதை எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஜம்மு காஷ்மீரில் பார்த்தோம்னாக்க குளிராக இருக்கும், அப்போ வந்து சளி பிடிச்சிக்கும், தும்மல் வருமா அப்படின்னு நான் வச்சுங்க. ஜம்மு காஷ்மீரில் குளிராக இருக்கும், அதனால் தும்மல் வரும், சரிங்களா. ஜம்மு காஷ்மீரில் குளிராக இருக்கும், அதனால் தும்மல் வரும் அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்து குஜராத், கார்பா தாண்டியா, இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க, குஜாலா காரை தாண்டணும் அப்படின்னு நான் வச்சுங்க. குஜாலா காரை தாண்டணும், குஜாலா காரை தாண்டணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ராஜஸ்தான், கல்போலியா குமர், சரிங்களா, அதாவது ராஜாவை கூர்மையான கல்லெடுத்து அடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ராஜாவை கூர்மையான கல்லெடுத்து அடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ராஜாவை கூர்மையான கல்லெடுத்து அடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இதுக்கு நம்ம ஷார்ட்கட்ஸே தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன ஆடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து கேரளா, சரிங்களா, கேரளாவில் தெய்யம், மோகினி ஆட்டம், கதகளி, சரிங்களா, கதகளி கேரளா தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது. அதேமாதிரி மோகினி ஆட்டமும் கேரளா அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். தெய்யம் மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, சரிங்களா. இதை எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ கேரளாலாம் குளிராக இருக்குமா, அப்போ வந்துட்டு ரெண்டு கையும் தேய்ப்போம் இல்லையா, தேய்ப்போம் அப்படின்னு நான் வச்சுங்க. கேரளாவில் குளிராக இருக்கும்போது ரெண்டு கையும் தேய்ப்போம் அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்து உத்தரப்பிரதேசம், சரிங்களா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது உத்தரப்பிரதேசத்து ராஜா லீலப்பண்ணா சோழியை முடிச்சிருவோம், சரிங்களா, உத்தரப்பிரதேசத்து ராஜா லீலப்பண்ணா சோழியை முடிச்சிருவோம் அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்து அசாம், பிகு, சத்ரியா, சரிங்களா, அதாவது அசாம் பொண்ணுங்களாம் பிக்கு பண்ணிக்கும் அப்படின்னு தானே நான் வச்சுங்க. அசாம் பொண்ணுங்களாம் பிக்கு பண்ணிக்கும் அப்படின்னு நான் வச்சுங்க. அதேமாரி அதாவது ஒரு சத்திரியன் மேலே தான் ஆசைப்படுவாங்க, சரிங்களா. சத்திரியன்னா இந்த சண்டை போடுறவங்க இல்லைங்களா, போர்க்காலத்தில் சண்டை போடுறவங்க இருக்காங்களா, அவங்க மேலே தான் ஆசைப்படுவாங்க அப்படின்னு நான் வச்சுங்க. சத்திரியன் மேலே தான் ஆசைப்படுவாங்க அப்படின்னு நான் வச்சுங்க. ஆந்திரா குச்சிப்புடி, சரிங்களா, இதே எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, அந்தி நேரத்திலலாம் குச்சி வச்சுட்டு விளையாடக்கூடாது, சரியா, அந்தி நேரத்திலாம் குச்சி வச்சுட்டு விளையாடக்கூடாது, ஏன்னா கண்ணு காதில் குத்திக்குவோம் அப்படின்ட்டு வீட்டில் திட்டுவாங்க அவங்க அப்படின்னு நான் வச்சுங்க. அஞ்சு நேரத்தில் குச்சி வச்சு விளையாடக்கூடாது அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்து கர்நாடகா யக்ஷகணம், சரிங்களா, யக்ஷகணம், இதை எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கிறவங்களாம் யக்ஷகர பிள்ளையை தனியே தரம் கொடுக்குறானுங்க, யக்ஷகலை அப்படின்னு சொல்லுவோம், தெரியுங்களா. கர்நாடகா இருக்கிறவங்களாம் எச்சக்கலா பயிலுக தண்ணியை தர முடிக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வட இந்தியா வந்து கதக், சரிங்களா, வட இந்தியாவில் பார்த்தோன்னாக்கா கதக் அப்படிங்கிற நடனம் வந்துட்டு வட இந்தியா முழுக்க ஆடுறாங்க, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, இப்போ வட இந்தியாவெலாம் அதிகமாக கொலை நடக்கும் தெரியுங்களா, அந்த கதக் அப்படிங்கிறது சதக்குன்னு வச்சுங்க, சதக், சரிங்களா, சதக்கு சதக்குன்னு வட இந்தியாவில் குத்தி கொலை பண்ணிடுறானுங்க அப்படின்னு நான் வச்சுங்க. கதக்குங்கிறத சதக்குன்னு வச்சுங்க, சரியா, வட இந்தியாவெலாம் சதக்கு சதக்குன்னு குத்தி கொலை பண்ணிடுறானுங்க அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்து மணிப்பூர், மணிபுரி, இதுக்கு வந்து ஷார்ட்கட் தேவையில்லை, ஈஸியாக தான் இருக்குது, சரிங்களா. இதுவே மணிப்பூர்
இதுலேயும் மணிப்பூரி அப்படின்னே வருது. அதேமாரி ஒடிசா ஒடிசி இதுக்கும் ஷார்ட்கட் தேவையில்ல, அது பேர்லேயே இருக்குது. சரிங்களா, இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு நம்ம பிளேலிஸ்டில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.